بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه واتباعه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: فبشر الصابرين الذين صابتهم المصيبة وقالوا إنا لله وإنا إليه راجعون. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் உரிய பள்ளிவாசல்கள் மற்றும் முஸ்லிம் சமூக அமைப்பின் சம்மேளனத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள், அதேபோன்று சாய்ந்தமரத்திலிருந்து இருக்கக்கூடிய செமித்துள்ளமாவின் அங்கத்தினர்கள், பள்ளிவாசல் தலைவர், செயலாளர், ஜனாசா வெல்ஃபேர் பொறுப்பினர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய காத்தாங்குடியைச் சேர்ந்த எனது உடன்பிறப்பு சகோதரர்கள் எல்லோருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒரு துன்பகரமான ஒரு நிகழ்வின் அடிப்படையில் எனக்கு இங்கே பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த சிறுவன் ஆக இருந்தாலும் யாருக்கும் எப்போது மரணம் பெறும், எந்த ரூபத்தில் வரும் என்பதை யாரும் அறிய மாட்டோம். அல்லாஹ் கலா என்பதை மோமி முஸ்லிம்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய நெல்லடியாருடைய பண்புகளில் ஒன்றுதான் சாபிர், பொறுமையாளர்களாக இருப்பது. அல்லாஹுடைய சொல்கிறான், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்வீராக. ஒரு முசீப துன்பங்கள் ஏற்படுகிறதோ அந்த துன்பம் ஏற்படக்கூடியவர்களுக்கு நீ நபியே நன்மாராயன் கூறுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள்? நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், மீண்டும் அல்லாஹ்விடத்திலே போய் சேரக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் மோமினானவர்கள், பொறுமைதான் எங்களுடைய மிகவும் மிக மிக ஆயுதம். இந்த பொறுமையை இழக்கின்ற போதுதான் பலவிதமான நிகழ்வுகள் ஏற்படுகிறது. இந்த பேசப்பட்ட இந்த கல்லூரியை நடத்தி கொண்டிருந்த ஒரு ஹான் ஆலிமல்ல, மௌலவியும் அல்ல, அவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மதரசாவில் ஓதினவரும் அல்ல, ஏன் சாய்ந்தமரத்தோரை புறப்படமாக கொண்டவரும் அல்ல, சாய்ந்தமர ஜமீத்துள்ளமாவில் ஒரு அங்கத்தவரும் அல்ல. ஆனால் எங்களுக்கு எங்களுடைய ஊரிலே நடந்த ஒரு துன்பகரமான ஒரு நிகழ்வு, இந்த துன்பகரமான நிகழ்வுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் எங்களுடைய சாய்ந்தமர சமூகம் காரணமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் இவர் சாய்ந்தமர பள்ளிவாசலுக்கோ சாய்ந்தமர ஜமீத் உலமாவுக்கோ அறியாத ஒரு ரீதியிலே ஒரு தான் தோன்றித்தனமாக சிலருடைய ஆதரவுடன் அந்த மதரசாவை நடத்தி வந்திருக்கிறார். பல குற்றங்கள் அவர் செய்திருந்தாலும் அவரை கூப்பிட்டு விசாரிக்க பள்ளிவாசல்கள் ஜமீத் உலமா அவரை அழைக்கிற போது அவர் ஆஜரானது கிடையாது. ஏதோ ஒரு வகையிலே, ஏதோ ஒரு பின்புலத்தின் அடிப்படையில் அவர் செய்து வந்திருக்கிறார். இவ்வாறான ஒரு நிகழ்வு ஏற்படும் என்பதை நாங்கள் கூட கனவில் கூட நினைத்திருக்க மாட்டோம். இந்த பொறுமை இல்லாத ஒரு தகுதி இல்லாத ஒரு மாணவ ஒரு ஆசிரியனால் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு சமூகத்தையே பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு ஏற்பட்டிருக்கிறது. சாய்ந்தமரது மக்களை மட்டுமல்ல, காத்தாங்குடி மக்களின் துன்பகரமான நிகழ்வு காண்கிறது மட்டுமல்லாமல் இலங்கையில் உள்ள முஸ்லீம்களுடைய மதரசாக்களுடைய நிலைப்பாடு கூட கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையைத்தான் இவர்களை போன்று உங்களுடைய ஊரிலே இருந்து ஒருத்தர் இவர்களை போன்றவர்களால் ஏற்பட்டக்கூடிய நிலைப்பாடு என்பதை நான் முதலில் சொல்லி வைத்துக் கொண்டு அன்புள்ள சகோதரர்களை நான் இங்கே பயான் பண்ணவில்லை. இது ஒரு துன்பகரமான நிகழ்வு. இந்த நிகழ்வில் எங்களினால் சாய்ந்தமரது ஜம்மே தொழிலமா அதே மாதிரி சாய்ந்தமரது பள்ளிவாசல்களினால் நேற்று இரவு கூடி எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை ஒப்புவிக்க விரும்புகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் மனிதன் என்ற அடிப்படையிலே எங்களை விட்டு சிரிந்திருக்கக்கூடிய இந்த சிறார் இந்த ஒரு அனுதாப செய்தியை எங்களுடைய சாய்ந்தமர ஜம்மே தொழிலமா வெளியிட்டிருந்தது. அதே போன்று பள்ளிவாசலும் ஒரு அனுதாப செய்தியை வெளியிட்டிருந்தோம். இரண்டாவதாக, இவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் இவருக்கு கண்டன அறிக்கை விடுவதோடு
சாய்ந்தவர்களே மாளிகை காட்டு பள்ளிவாசல் இவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து இவர் சகலவிதமான செலவுகளை முன்னெடுத்து செல்லும் என்பதையும் எங்களுடைய நேற்று இரவு நடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்பதையும் நான் அறிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக அடுத்த விஷயமாக இந்த குடும்பத்தினருக்கு சாய்ந்தவரது மக்களால் என்ன உதவிக்கரங்கள் செய்ய முடியுமோ அந்த குடும்பத்துக்காக அந்த உதவியை செய்வதற்கும் இந்த சாய்ந்தமரது மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறோம். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு மனதில் மனதால் விரும்பக்கூடியது அல்ல, ஆனால் மிக ஒரு கவலகரமான கவலையான துக்கமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு நடந்திருப்பதற்காக வேண்டி நான் பேச முடியவில்லை. நடந்திருப்பதற்காக வேண்டி நான் உங்களிடத்திலே என்னுடையவும் சாய்ந்த மத மக்களுடையவும் சாய்ந்த மதனுடைய பள்ளிவாசல் சம்மேளனம் ஜமீத்துல் உலமா அதில் உள்ள பிரமுகர்கள் ஊர் மக்கள் சிறு குழந்தைகள் உட்பட அனைவர்களுடைய துக்கத்தையும் உங்கள் மீது நான் உங்களிடத்திலே பகிர்ந்து உங்களுடைய இந்த ஜனாசாவுக்காக வேண்டி எல்லோரும் பிரார்த்தனை செய்து இந்த பிள்ளையுடைய ஆசை அல்லாஹு தஆலா ஒரு காபிலாக ஆக வேண்டும் என்று அந்த பிள்ளையும் அந்த பிள்ளையுடைய பெற்றோர்கள் நிலவி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இவர்களை காபிலாக ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது கூறிக்கொண்டு என்னுடைய உரையை இத்துடன் முடித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.